I'm making long love. Hey guys, welcome back to another interesting video. So, in this video, we will talk about speed breaker layer, clutch control, and the speed breaker layer. So, we will talk about the video. So, we will talk about the speed breaker layer. We will talk about the clutch control. So, already in the video, we will talk about the clutch control. If you want to skip the video, So, in the video, we will talk about the clutch control. வந்து கியர் வந்து ஷிஃப்ட் பண்ணுறப்ப வந்து கியர் போடுறப்பையும் கியர் ரெடியூஸ் பண்ணுறப்பையும் யூஸ் பண்ணுற ஒரு ஒரு டூல் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளச் அப்படிங்கிறது. இந்த கிளச் என்ன வேலை பண்ணும் அப்படின்னா, நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணுறப்ப அந்த கியர் பெடல்ஸை வந்து அந்த கியர் டீத்தை வந்து என்கேஜ் பண்ணுறது தான் கிளச்சோட வேலை. ஓகேவா? ஸோ பொதுவாக வண்டி புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கும் சரி, புதுசாக வண்டி எடுத்து ஓட்டுறவங்களுக்கும் சரி, ஆக்சிலேட்டர் கண்ட்ரோல் பண்ணுறதை விட முக்கியமாக இந்த கிளச் கண்ட்ரோல் பண்ணுறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும்பாடாக இருக்கும். ஏன்னா நம்ம பைக்கை எடுத்து ஓட்டுறது கூட ஓட்டிடலாம், பட் நம்ம ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் நிப்பாட்டிட்டு நம்ம மூவ் பண்ணி போடுறப்ப தான் அந்த கிளச்சோட கண்ட்ரோல் வந்து கண்டிப்பாக அவசியம் அப்படிங்கிறதே புரியும். ஏன்னா ஃபஸ்ட் கியரில் போட்டு நம்ம மூவ் பண்ணி போகிறப்ப வண்டி வந்து ஆஃப் ஆகிரும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா, எந்த கியரில் வந்து நம்ம மூவ் பண்ணணும், ஃபஸ்ட் கியரில் மூவ் பண்ணணுமா இல்லை செகண்ட் கியரில் வந்து வரோம் அப்படின்னா செகண்ட் கியர்லேயே மூவ் பண்ணிடலாமா இல்லை டாப் கியரில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அப்படியே ஸ்லோ பண்ணி அதுலேருந்தே மூவ் பண்ணலாமா நிறைய பேர் தெரியாது. ஸோ அந்த தப்பு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு 10-20 மீட்டருக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பீட் பிரேக்கர் தெரியறது அப்படி உங்கள் கண்ணில் பற்றுச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர்லேருந்து கை எடுத்துடணும். ஐ மீன் வந்து உங்களுடைய பைக் வந்து ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்லோ டவுன் ஆகும்போதே உங்களுடைய கிளச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிக்கணும். ஏன்னா பைக்கு ஸ்லோவாக ஆக நீங்கள் கிளச்சு பிடிக்காமல் வந்தீங்க அப்படின்னா பைக் ஆஃப் ஆகிரும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து கிளச்சை பிடிச்சிக்கணும். ஸோ பைக் மூவிங்கில் இருக்கிறப்ப கிளச்சை பிடிக்கக்கூடாது. பைக் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக ஆக நீங்கள் வந்து அங்கே நிப்பாட்டணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே கிளச்சில் வந்து கை வச்சிடணும், கிளச்சை பிடிச்சிக்கணும், ஆக்சிலேட்டர்லேருந்து கை எடுத்துடணும். இது வந்து ஸ்டெப் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் டூ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நார்மல் ரோட்லேயோ இல்லை ஒரு ஹைவேலையோ ஏதாவது ஒரு சம்திங் எல்ஸ் ஏதாவது ஒரு ரோட்டில் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கீங்க. ஸோ எந்த கியரில் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் பைக்குக்கு வந்து எது டாப் கியரோ அதில் போயிட்டுருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீ 100cc பைக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் கியர் 4th gear தான். இதே நீங்கள் 150, 200cc பார்த்தீங்கன்னா 5th gear 6th gear வரைக்கும்லாம் இருக்குது. ஓகேவா? ஸோ சம்திங் எல்ஸ் உங்கள் பைக்குக்கு எது டாப் கியரோ நீங்கள் அதில் தான் மூவ் பண்ணி போயிட்டுருப்பீங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு 60 kilometer போகிற ஒரு தாண்டிட்டாலே நீங்கள் வந்து ஒரு 10 meterலேருந்து 20 meterக்கு முன்னாடியே வந்து பார்த்துட்டீங்க ஸ்பீட் பிரேக்கர் அங்கே ரோட்டில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்லோ பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஆக்சிலேட்டர்லேருந்து கையெடுத்துடணும். பைக்கு ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்லோ டவுன் ஆகிற அந்த அந்த சமயத்திலே பார்த்தி அந்த மொமெண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா கிளச்சை ஹோல்ட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன். கிளச்சை ஹோல்ட் பண்ணிவிட்டு கியரை வந்து டவுன் பண்ண ஆரம்பிச்சிடணும். நீங்கள் டாப் கியரில் இருக்கீங்க, ஒரு 5th gear இருக்கீங்க அப்படின்னா டவுன் பண்ணிவிட்டு ஒரு 3 gear டவுன் பண்ணிவிட்டு ஒரு 2nd gear வந்துடணும். ஓகேவா? ஸோ 2nd gear தான் நீங்கள் வந்து ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்கணும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து டாப் கியரில் வரீங்கன்னா டாப் கியர்லேயே நீங்கள் கிளச்சை பிடிச்சிட்டு நீங்கள் ஏற்றி இறக்கக்கூடாது. திரும்ப அதுக்கப்புறம் ஏற்றி இறங்கிட்டு நீங்கள் மூவ் பண்ணுறப்ப பைக் வந்து மூவ் ஆகாது. ஸோ எப்போ வந்து பைக்கை ஸ்லோ பண்ணிவிட்டு மூவ் பண்ணாலுமே ஃபஸ்ட் கியர் இல்லாட்டி செகண்ட் கியர், மேக்ஸிமம் செகண்ட் கியரில் தான் மூவ் பண்ணணும். ஓகேவா? அதற்கு மேலே 3rd gear 4th gear நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா கட கடன் சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து கண்டிப்பாக உங்களுடைய கிளச்சு பிளேட்டுக்கு மிகப்பெரிய டேமேஜை உருவாக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா, நீங்கள் மூவ் பண்ணுறப்ப ஃபஸ்ட் கியரில் இல்லாட்டி செகண்ட் கியரில் வந்து டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறங்கிட்டு திரும்ப மூவ் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா கிளச்சை பொறுமையாக விடணும். நீங்கள் கிளச்சு ஹோல்டு பண்ணியிருக்கிறத பொறுமையாக விட ஆக்சிலேட்டர் அப்படியே பொறுமையாக ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக பைக்கு மூவ் ஆகும், எந்த விதமான பைக் ஆஃபே ஆகாது. ஸோ நீங்கள் கிளச்சு வந்து டக்குன்னு அப்படின்னா பைக் ஆஃப் ஆகிரும். ஸோ இதுதான் சிம்பிள் கான்செப்ட். இதே மாதிரி ஃபைனல் ஹாயில் அடுத்த வீடியோ போயில உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வீடியோ கண்டென்ட் போடுறேன். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.